அனைத்து என்னை பெற்றோர்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆதி சார் சொன்னார், அப்பா ஃபைனான்ஸ் பண்ணாதான் இந்த சினிமாவை எனக்கு கொடுத்துருக்காருல்ல, இதான் எனக்கு ஃபைனான்ஸ். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இது. எல்லாருமே சொன்னாங்க அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு வந்து இவங்க பணம் போட்டு படம் எடுத்தார். அதையும் தாண்டி பணமும் தாண்டி ஒரு ஒருத்தவங்களும் வந்து என்னை வந்து ஒரு டெக்னிஷியனாக யாருமே பார்க்கல. ஒரு தம்பி ஒரு பிரதரா அப்படிதான் எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப ஆக்சுவலாக எல்லா ஸ்டேஜ்லையும் பயங்கரமாக பேசுவேன். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலி இருக்கு. ஏன்னா என்ன சொல்ல தெரியல, எனக்கு எங்கள் அப்பா நானும் அப்பாவும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். என்னன்னா சின்ன வயசுல இருந்தே அப்படி என்னங்க ஒரு மரியாதை அப்படின்னு வளர்ந்து ஒரு இடம். இன்னைக்கு அந்த மரியாதை இங்கே வந்து நிறைய பேர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா பேர் காப்பாற்றிட்டோம் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் அது அது அதில் ஒரு 10% தான், பட் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது. அப்போ வந்து ஒன்லி நான் நிறைய வீட்டில் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்பா கூட இருக்க முடியலையே, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, டெய்லி ஷூட்டிங். இப்போ இன்றைக்கி நான் மாஸ்டராக இருக்கும் போது என் பையன் அதை ஃபீல் பண்ணுறான். அதாவது ஸோ அதையும் தாண்டி இந்த இடம், இந்த இடம் திலீப் சுப்பராயன் சூப்பர் சுப்பராயன் அவரோட இடம் தான் இது. இது அவரோட படம், இது என்னோட படம் கிடையாது. எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள் இந்த நாள். என் தந்தைக்கு கூட என்னோட தந்தை வந்து இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னோட நண்பர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னோட நண்பர்கள் வந்து நிறைய பேர் சினிமா, எனக்கு வந்து வெளியில் யாருமே நண்பர்கள் கிடையாது. எனக்கு இந்த சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே நான் பேசிக்காக ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஓரம்பூ புஷ்கர் காய்த்துக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் தேவையில்லை, போய் வேலையை போகிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் போதும். ஏன் அப்போ சொன்னார்னு எனக்கு புரிஞ்சு இப்போ புரியுது ஏன் சொன்னார்ன்னு. எவ்வளோ பெயின் இருக்குது இந்த என்னோடய தொழிலில், எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ வழிகள் இருக்குது எனக்கு. அப்போது என்ன இப்படி சொல்கிறாரு சினிமாவில் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்து அப்புறம் தான் என்னை ஒரு காலேஜில் சேர்த்து விட்டார். ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணலாம் சினிமாவில் வந்து பேர் வாங்குறது ஈஸி. அந்த பேரை வந்து இத்தனை வருஷம், 35 வருஷம், 37 வருஷம் நினைக்கிறேன். இன்றைக்கும் யாராக இருந்தாலும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ மரியாதை கொடுத்து வாழ்ந்தவர் தான் எங்கள் அப்பா. ஸோ அவரோட இடத்துல அவரோட நான் ஒரு படம் பண்ணுறேன்னா அது எங்கே போய் நிற்கணும்னு எனக்கு. இது இந்த படம் வந்து எனக்கான படம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கான படம். அவர் சொன்னார் இது வந்து எங்கள் பாட்டியோட பேர் அப்படின்னு. நான் மெயின் ரீசன் அந்த கதை கேட்டதுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்காக தான் ஆக்சுவலாக அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எங்கள் பாட்டி இறந்தாங்க. ஸோ அது ஒரு நினைவாக தான் இந்த படம். எங்கள் இது இந்த படம் எங்கள் பாட்டிக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். நண்பர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய நண்பர்கள் வந்து வெளியில் யாருமே கிடையாது. எல்லாருமே அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், இப்படி இந்த சர்க்கிளில் இருந்து நண்பர்கள். ஸோ நான் ஒரு ஒரு டைமும் நான் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க தான் கூட இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் இப்போ வரைக்கும் யாருமே பணத்துக்காகவும் இவர் அடுத்த படம் கொடுப்பாரு நம்மளுக்கு அந்த ஒரு நோக்கத்தில் யாருமே எங்கிட்ட வந்து அப்படி வேலை செய்யலை. எல்லாருமே வந்து இது எங்கள் வீட்டு படம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சு எந்த பணமும் எதிர்பார்க்க வேலை செஞ்சு. தேங்க்ஸ் டு என் நண்பர் ஒரு ஒருத்தருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வம்சி, சக்தி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேர் ஏதாவது இருக்குன்னு நம்ம நினச்சிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி என் பங்காளி, உங்களுக்கு ஹீரோ என் பங்காளி விமல். பங்காளி படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னு பண்ண பங்காளி படம் பண்ணிவிடுவோம். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் வந்து விமல் பங்காளி வந்து எனக்கு வந்து கலவாணியிலேருந்து வந்து கலவாணி வந்து எனக்கு வந்து 2வது படம், மூணாவது படம் மாஸ்டராக சார் சார் தான் கூப்பிடுங்க. சார் நீங்கள் இல்லைங்க சார், நீங்கள் பண்ணுங்க சார். இல்லை இல்லை நீங்கள் சார்லாம் கூப்பிடாதீங்க, பங்காளின்னு கூப்பிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் உருவாக்கி கொடுத்த இந்த மேடை இது, இந்த சினிமா.
எங்கேயோ அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்த சினிமாவுக்கு. இந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கார் விமல் சார். விமல் ஹீரோன்றது வந்து அவர் சொன்னார், ஒரு சில அவரோட ஒரு சில இதெல்லாம் நான் போயிருக்கேன், ஒரு போன படத்துலலாம் காசை விட்டுட்டு வந்தார் எல்லாம் தெரியும், பட் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நான் மனமாற நான் விமலுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னை வந்து ஒரு நாள் கூட பங்கல் எப்போ ஆடி இருக்கு சார், எப்போ படம் இருக்கு சார், எப்போ ஒரு நாள் கூட வந்து எனக்கு பேமெண்ட் கொடுங்க, எனக்கு இது பண்ணுங்க, ஒரு நாள் கூட எனக்கு ஆக்செப்ட் பண்ண கிடையாது. எல்லா ஆஃபீஸையும் சொல்கிறேன், பசுபதி சார் இருக்கும், நந்திதா மேடம் இருக்கும், பசுபதி சார்லாம் வந்து நான் வெயில் பார்த்துட்டு நான் வந்து யார் இவர் எங்கே அப்படின்னு, பட் என்னோட படத்தில் பசுபதி சார் இருக்காருக்கும் போது அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவரும் அப்பாவை கூட எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அவரும் அவரோட படம் மாதிரி நான் படம் நான் வந்து 100 தடவை படம் பார்த்துருப்பேன் அஞ்சலை, பட் அவரோட ஒரு சில போர்ஷன்லாம் ஒன்று அழுத வந்துடும் உடம்புல பூசும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பசுபதி சார். எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன், இமான் அண்ணாச்சியாக இருக்கட்டும், டைரக்டர் சரவணன் அவரோட கான்ட்ரிபியூஷன், லலிதா அண்ணன் சார், கோபி சுந்தர் எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார், கோபி சொன்னார், கோபி வந்து கோபி சார் வந்து ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு என்னென்னா அவ்வளோ கோபம். நான் கோபி சார் நிறைய சண்டை போட்டிருக்கேன், உண்மையை சொல்கிறேன், கோபி சாருக்கும் எனக்கு அவ்வளோ சண்டை நடக்கும். என்னென்னா அவர் வந்து இல்லை சார் நான் போதும்னு சொல்லுவேன், போதும் எனக்கு கொடுத்து விடுங்க சார், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணும், இல்லை இல்லை இருங்க என்ன 1 வீக் இருப்போம் நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு. ஒரு நாள் சொல்லாமல் இல்லாமல் அவர் கேரளா கிளம்பி போயிட்டேன், போய் பெல் அடிக்கிறேன், எங்கள் ஒய்ஃப் வந்து திறந்தாங்க, திறந்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுந்தாங்க, நானும் அவன் ஃப்ரெண்டு வம்சியும் போயிருந்தோம். அவர் நினச்சா அவள் அடிக்க தான் வந்துட்டான் போல இருக்கு, 5 மாதம் அடிச்சிருவான் இப்போ இன்னைக்கு அப்படின்னு. சார் வாங்க வாங்க ஜி உட்காருங்க ஜி, என்ன ஜி அப்படின்னாரு. சார் ரீல் வரல என்ன சார் வாங்க சார், அவ்வளோ உண்மையாலுமே அவ்வளோ கோபத்தில் போனேன், உட்காருங்க ரெண்டு ரீல் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. ரெண்டு ரீல் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன், சரி ஃப்ரெண்டு வச்சு கேளு கொஞ்சம் அடுத்தது எப்படா தருவார் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கப்புறம் எங்கடா கேட்குறதா கவுத்துட்டாரு ரெண்டு ரீலை காமிச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு சீனுமே, ஏன்னா இந்த கதை அஞ்சலி வந்து நிறைய உணர்வுகள் உள்ள ஸ்கிரிப்ட், அதை புரிஞ்சுக்கிட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் சொல்கிறார், அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாரு, அவ்வளோ அழகாக கிளைமேக்ஸ்லாம். நான் ஆக்சுவலாக வந்து இப்போது ரிலீஸ் ஆன ஒரு 2 பெரிய படத்துக்கு இவரை கேட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கோபி சுந்தர் எப்படி பண்ணுவாரா அப்படின்னு. இல்லை சார் அங்கே மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் செய்வார் அப்படின் சார், அப்படிலாம் இல்லை நீங்கள் பேச. ஸோ அந்த அளவுக்கு அவர் RRல வந்து அவர் RR எனக்கு தெரிஞ்சு யாரும் அடிச்சுக்க முடியும், ஏன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் RR சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. பிரவீன் சார், பிரவீன் சார் வந்து நான் அரணிகண்டம்ல இருந்து அசோசியேட் பிளஸ் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாஸ்டரா. எந்த டவுட் இருந்தாலும் எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் எப்போ வேணால் ஃபோன் பண்ண சொல்லுவார் அவங்க, நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டென்ட்டை வந்து கரெக்டாக இதுதான் வேணும், இதுதான் வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு அந்த இல்லாமல் கிளீனாக ஒரு நரேஷன் கொடுத்த பிரவீன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் சொன்னார் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னன்னு தெரியும், பட் அதோட கஷ்டத்தை ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. ஸோ இந்த 2 வருஷம் அவ்வளோ ஹாப்பனிங், பட் ஐ லேர்ன் லிட்டில் சினிமா அப்படி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டாச்சு அந்த சைடில் அப்படி போயிட்டு வந்துட்டு. வெங்கட் சார் நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்க, ராம்ஜி சார் உப்பு கருவாடோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட் காப்பி பிக்சர்ஸ் அவரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு. ராம்ஜி சார் எனக்கு ரீசன்ட் டைமில் தான் தெரியும், ஏன் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நான் இந்த மேடையில், ஃபைட் மாஸ்டர் சொல்லி ஃபினான்ஸுக்கு போன நிறைய இடம் போகும்போது தரமாட்டேன்ட்டாங்க, இல்லைங்க சார் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஏன் சார், என்ன சார், நான் என்ன சார் பண்ண போகிறேன், நான் வாங்கணும் பேமெண்ட்டு இந்த மாதம் ஃபினான்ஸ் எதுவும் கட்டிவிடுவோம் சார், இல்லை இல்லை நாங்கள் வேறு யாருனா கொடுப்போம், ஃபைட் மாஸ்டர்னால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு புரியல, என்ன சார் நான் அப்படி என்ன சார் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோமே அப்படிலாம், இல்லை இல்லை நீங்கள் வேறு எதாக இருந்தால் கூட நாங்கள் கொடுப்போம், ஃபைட் மாஸ்டர்னா கொடுக்கமான்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம், ஃபைட் மாஸ்டர்னு போட்டு தப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் தருணத்தில் வெங்கட் சார் ராம்ஜி சார்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு பாயிண்ட்டில் படம் வந்து ஸ்டே நிற்கும் போது அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஹாரா சினிமாஸ் மகேஷ் சாரை பற்றி சொல்லியே ஆகும், ஆக்சுவலாக வந்து
சுரேஷ் சந்திர சார் பிஆர்ஓ, எங்கள் படத்தோட பிஆர்ஓ. பட் அதையும் தாண்டி அவர் நல்ல நண்பர், அதையும் தாண்டி அவர் அப்பா ஸ்தானத்துலேருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். ஒரு ஆஃபீஸ்லலாம் வந்து உட்காந்து பேசும்போது இது பண்ணும்போது வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் தலைப்பு. நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. நான் ஆக்சுவலாக நிறைய ஒரி பண்ணேன், எனக்கு என்ன அதான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டம் இருந்தால் தான், பெயின் இருந்தால் தான் அது நாளைக்கு வந்து அது தெரியும். இந்த இல்லைன்னா வந்து எல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சுன்னா ஓகே, அந்த கோ போயிட்டே இருக்கும். அதேமாதிரி ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு அட்வைசர் மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கும் இப்போ வரைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆரா சினிமாஸ் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து சுரேஷ் சந்திர சார் வந்து ஆரா சினிமாஸ் போட்டு காட்டலாம் படத்தை, கன்ஃபார்மாக அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு டிலே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் மகேஷ் சாரே வந்து பார்த்துட்டு, மகேஷ் சார் அண்ட் ராம்ஜி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்து எக்ஸாம் எழுதி, நான் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் ஃபெயிலானால் கூட கவலைப்பட்டுருக்க மாட்டேன். அந்த மாதிரி இல்லை, எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் கை கட்டி நின்றுட்டுருக்க மாதிரியே வந்து உள்ளே படம் பார்த்துட்ருக்கேன், வெளியே நின்றுட்டுருக்கேன். ஐயோ என்னடா இது, என்ன என்ன சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோன்னு. நாம ஏன் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் மட்டும் பண்ணுறேன், ரெண்டு ஃபைவ் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கிரிப்ட் கேட்பேன், ஃபுல்லாக கேட்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமிங் மாரி இருந்துச்சு எனக்கு. அங்கே வெளியே வந்துட்டு படம் சூப்பர் செம்மையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, இந்த இடம் செம்மையாக இருக்குது, அந்த சீன்ஸ் எனக்கு செம்மையாக இருக்குது, எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ரெண்டு வருஷம் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே ஓடிச்சு, எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடம் போய் நின்றுச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க படம் வாங்கினோன்னே. அண்டு அவரும் பயங்கரமான பாபா டெவோட்டி. ஸோ எங்கள் கோலிக்குமார் அப்படி சேர்த்து வச்சிருச்சு, நந்தித்தா. ஸோ ஷோ ஸ்வீட் அவர் தங்கச்சமாக இருந்தது, அவங்களும் எதாக இருந்தாலும் இந்த எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க இந்த ஸ்டேஜில் இருக்க ஒரு ஒருத்தருமே எனக்கு டீம் மெம்பர்ஸ், என்னோட அஞ்சல டீம் மெம்பர்ஸ் பத்து சார், மேனேஜர் கணேஷ் சார், கார்த்தி, ரவி வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு என் கூட இருந்தவங்களாம் இன்னைக்கு டெக்னீஷியனாக இருக்காங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்ளின் சார், சாப்ளின் சார் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக வந்து அவர் தான் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. என்னோட தம்பி தினேஷ் சுப்பராயன் அடுத்தது வந்துட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலாக நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனதே கிடையாது. நான் லாஸ்ட் சென்னையில் நடக்கும்போது தான் இப்போ ஒரு நாளும் வந்து அப்புறம் என்னோட ஆரணி கண்டமில் பிரபான் என்னோட பிரதர் இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணார். இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நான் சாங்கோ வேறு ஏதோ சீனோ எடுக்கல, நான் ஃபைட் எடுத்துகிட்டு ஏதாவது சொன்ன டென்ஷன் ஆகிடுவேன், அங்கே ஏதாவது சம்பவம் தப்பாக நடந்துடும் சொல்லி என்கிட்ட அந்த நிறைய விஷயங்களை மறைச்சி என்கிட்ட கொண்டே வர மாட்டாங்க. இல்லைண்ணா இது நடந்துருக்குண்ணா, இது நடந்துருக்குண்ணா, இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுண்ணா. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நான் யோசிச்சிருக்கேன், ஏன் அப்பா இவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணலன்னு இப்போ தான் தெரிஞ்சாங்க. பட் அதை தாண்டி சூப்பர் சூப்பராயின் அந்த குடும்பத்திலேருந்து எல்லாருமே ஃபைட் மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் நாங்கள் ப்ரொடியூசராகவும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் ஏன் படம்லாம் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னாங்க. எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது சார், எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. இந்த சினிமாவில் நான் சம்பாதிச்சு சினிமாவில் போடுவேன். ஸோ அவ்வளவு, ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பார், எவ்வளோ இது பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், ஏன்னா நான் ஃபைட் மாஸ்டர், நான் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி அவர் பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது லைஃப் லாங் இன்னும் நீடிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா என்னோடய ஒய்ஃப், என்னோடய குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் எவ்வளோ சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சோர்ந்து போய் உட்கார்ற ஒரு நிமிஷமும் எனக்கு வந்து ஒரு படியாக நின்று ஏறி போகணும் உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கம் வராது, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம். என் குழந்தைங்க என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து நான் அவ்வளோ நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா, ஐ லவ் யூ ஸோ மச். அதையும் தாண்டி இந்த சினிமா இதுதான் எங்களுக்கு எல்லாமே. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் நிறையா நீங்கள் எழுதியிருப்பீங்க, இது பண்ண இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம், என் லைஃப் கேரியருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ உங்கள் கையில் தான் இதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. நான் இதில் யாராவது பேரை விட்டுருந்தால் தயவுசெய்து நான் மன்னிச்சுக்கோங்க.
அதையும் தாண்டி இந்த படத்தில் ப்ரொமோ சாங் டீ சாங் சாங் இருக்குது. டீ போடு டீ போடு ஸ்டாங்காக டீ போடு. இது வந்து டீ கிடைக்கல ஒரு நேஷனல் ஆன்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ரொமோ சாங். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஹீரோஸ் அப்பாவுக்காகவும் எனக்காகவும் எந்த ஒரு பழனியும் எதிர்பார்க்காம எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் அவ்வளோ பெரிய நன்றி நான் தெரிவிச்சுப்பேன். அதையும் தாண்டி இளைய தளபதி விஜய் அவர்கள் போய் கேட்டேன், ஆனால் அந்த மாதிரி ரெண்டு படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னா அப்படின்னா கண்டினியூஸாக ஷூட்டிங் பட் எதுவுமே சொல்லலை. சரிப்பா அப்படின்னாரு. ஓகே எப்படி சொல்கிறாருனே தெரியாமல் இருந்துச்சு. பட் பயங்கர இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் அவ்வளோ ஜாலியாக ரொம்ப ஹெல்த்துவாக ரொம்ப எக்ஸைட்டாக ஒர்க் பண்ண ரெண்டு படமும் அப்படியே இருந்துச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணார், எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் ஆஃபீஸர், உடனே கிளம்பி ஆஃபீஸுக்கு வா அப்படின்னாரு. இதுக்கு உடனே கிளம்பி, நீ உடனே கிளம்பி ஆஃபீஸ் வந்து சிடிலாம் எடுத்துருவா அப்படின்னு போகணும். கூப்பிட்டு நின்னார், எல்லாம் பேசி ட்ரைலர் பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து எனக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணது. இளைய தளபதிக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள், என் ஃபேமிலியிலேருந்து மனமான நன்றிகள், எல்லா ஹீரோஸ்க்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஹீரோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் நிறைய பேசினது டைம் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்தது எல்லாருக்கும் மிக மிக மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் உங்கள் பேனா மூலியமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும். நான் இன்னும் நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.